தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திருவுருப்பட திறப்பு விழா ஆகிய விழாக்களுக்கு தலைமை விருந்தினராக வருகை புரிந்து விழா பேருரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களே, விழாவுக்கு தலைமை வகித்து தலைமை உரையாற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் மாண்புமிகு சஞ்சீப் பானர்ஜி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அவர்களே, அவை முன்னவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி அவர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, முக்கிய பிரமுகர்களே, சட்டமன்ற பேரவை செயலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களே, அரசு ஊழியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நாளாக இந்த ஆகஸ்ட் 2ஆம் நாள் இனி வரும் காலங்களில் சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமிதத்துடன் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்திய வரலாற்றிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் புனித ஜார்ஜி கோட்டைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களை பொறுத்தவரையில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் நலனை முன்னிறுத்தி வாதிடுவதில் போராடுவதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்திய ஆட்சிப் பணி கிடைத்தும் அதை ஏற்காமல் வழக்கறிஞராக பணியாற்றினார். சமூக நீதியை தனது வாழ்வின் இலக்காக கொண்டவர். இத்தனை பெருமைகளுக்குரிய அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருப்பது நாமெல்லாம் பெருமைப்படத்தக்க ஒன்றாகும். பழமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட இந்த சட்டமன்றம் கடந்த ஒரு நூற்றாண்டில் பல புதுமையான சட்டங்களை, முன்னோடி திட்டங்களை உருவாக்கி சமதர்ம சமூகத்தை படைத்திட வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. 1919ஆம் ஆண்டில் மாண்டேகர் சம்ஸ் போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஏற்றப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்நாளைய மாகாண சட்டமன்றங்களில் முதன் முதலில் இடம்பெறத் தொடங்கினர். அச்சட்டமே பின்னர் மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் உருவாவதற்கு வழிகோலியது. அந்த சட்டத்தின்படி சென்னை மாகாண சட்டமன்றம் 1920ஆம் ஆண்டு முதன் முதலாக தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் திராவிட இயக்கத்தின் தலைமகனான நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தது. 1921ஆம் ஆண்டு கண்ணாட் கோமகன் அவர்களால் முதல் மாகாண சுயாட்சி சட்டமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதின் பவள விழா நிகழ்ச்சியும், அதேபோல் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் முதன் முதலாக 1937ஆம் ஆண்டு ஜூலை திங்களில் ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்ற பேரவையின் வைர விழா நிகழ்ச்சியும், 1997ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு அரசால் சிறப்புடன் கொண்டாடப்பட்டதை நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த வேளையில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதே வேளையில் இந்த பெருமைமிகு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த வரலாற்று செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
அதிலே ஒரு சில சட்டங்களை மட்டும் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே மகளிருக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடிய சட்டத்தை முதன் முதலாக நிறைவேற்றிய பெருமை சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு உண்டு. அதோடு தேவதாசி ஒழிப்பு சட்டம், மகளிருக்கு உள்ளாட்சி பகுதியில் உரிய இடஒதுக்கீடு, பெண் குழந்தைகளை பாதுகாக்க சிறப்பு திட்டம் என மகளிர் நலன் காப்பதில் நாட்டிற்கு முன்னோடி திட்டங்களை உருவாக்கி தந்த பெருமை கொண்டது. அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணத்தை செல்லுபடியாக்கிய சட்டம் வகுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நில சீர்திருத்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது. மே தினத்தை அரசு விடுமுறையாக்கி வழிவகுத்தது. மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேறியது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க சட்டம் கொண்டு வந்தது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்திட சட்டம் நிறைவேற்றியது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றியது என பார்ப்போற்றும் பல்வேறு சட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றிய பெருமை இந்த சட்டமன்றத்திற்கு உண்டு. சீர்மிகு இந்த சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் இன்றைக்கு நாமெல்லாம் பங்கேற்றுள்ளோம் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை நிலைநாட்டப்பட்ட மாபெரும் வளாகம் இது. அரசு முத்திரையில வாய்மையே வெல்லும் என தமிழ் மொழி அரியணையில் அமர்ந்து அலங்கரிப்பதையும் கண்டு மகிழ்கிறோம் நாம். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், ஏழை எளியவர்கள் என விளிம்பு நிலை மக்களின் நலன் காக்க இந்த சட்டமன்றம் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றது. நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த சட்டமன்றம் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தனது ஜனநாயக கடமை செம்மையாக நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவை கூர்ந்து அவரது திருவுருவப்படத்தை திறந்து வைத்திருப்பது அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. 1957 இந்த மன்றத்திற்கு முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தனது கன்னி பேச்சில் நங்கவரம் உள்ளவர்கள் பிரச்சனை குறித்து பேசி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து முத்திரை பதித்தவர். முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக, அமைச்சராக, உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் மக்கள் பணியாற்றி பலது பாராட்டுகளையும் அன்பையும் பெற்றவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக நீதிக்கும் அடித்தளம் அமைத்தவர். மண்டல் ஆணை அறிக்கையை செயல்படுத்த தீர்மானம் கொண்டு வந்தவர். தமிழ்நாட்டின் காவிரி நதியின் உரிமையை நிலைநாட்ட காவேரி நடுவர்மன்றத்தை அமைக்க கோரக்கூடிய தீர்மானம். தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்கிட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம். மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதில் இருந்த இடர்களை நீக்கி நுழைவுத் தேர்வு ஒழிக்கக்கூடிய சட்டம். இதுபோன்ற பல்வேறு புரட்சிகர சீர்திருத்த தீர்மானங்களையும் சட்டங்களையும் ஏற்றி தமிழர்களின் வாழ்விலே ஒளியேற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது 50 ஆண்டுகால சட்டமன்ற பணிகளை பாராட்டி நடைபெற்ற பொன்விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்றிய பொதுவுடைமை போராளியும் முன்னாள் மக்களவைத் தலைவருமான திரு சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்கு தீங்கு வரும்போது எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தவர் கலைஞர் என்று பாராட்டி பேசியதை நினைத்து பார்க்கும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் எத்தகையதொரு மாபெரும் தலைவராக விளங்கினார் என்பது தெல்ல தெளிவாக விளங்கும். உடன்பிறப்பே உன் இயல்பு என் மீது அன்பை பொழிவது, என் இயல்பு உன் அன்புக்கு கட்டுப்படுவது, நம் இயல்பு கழகத்தை கட்டி காப்பது என்று தனது காந்த குரலால் தமிழ்நாட்டு மக்களை கட்டி போட்டு வைத்திருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரது திருவுருப்படத்தை பார்க்கும்போது சர்பிட்டி தியாகராயர், டி எம் நாயர், டாக்டர் நடேசனார் தொடங்கி இனமான பேராசிரியர் வரையிலான பல மாபெரும் தலைவர்கள் முகங்களை நான் காண்கின்றேன். முன்னாள் முதலமைச்சரான அவரது திருவுருப்படத்தை பார்க்கும்போது இன்னும் நம் முன்னால் இருந்து வழிநடத்தும் ஒரு முதலமைச்சராக அவரை நான் காண்கின்றேன். இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அவர்கள்
தமிழன்னையின் தலைமகனான கலைஞர் அவர்களின் திருவுருப்புறத்தை திறந்து வைத்ததை எண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகிழ்கிறேன், கலைஞரின் மகனாக நெகிழ்கிறேன். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் அவர் ஆனரபிள் பிரசிடென்ட் ஃபார் கிரேசிங் திஸ் ஹவுஸ் வித் திஸ் பிரசன்ஸ் அண்ட் மேக்கிங் திஸ் ஹிஸ்டாரிக் ஈவன் மோர் ஸ்பெஷல். ஐ ஆல்சோ லைக் டு எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் gratitude to our Tamil Nadu governor for proceeding over ஜனநாயக மாண்பை காக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னும் பல நூறாண்டு விழாக்களை கண்டு அடித்தட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.